ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் ஃபைவ் கிரிக்கெட் சாதனை யார் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, டென்னிஸ் லில்லி. அவர் ஒரு ஆஸ்திரேலிய அணியோட வேகப்பந்து வீச்சாளர். அவர் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்காக 70 டெஸ்ட் போட்டிகள்லையும் 63 ஒரு நாள் போட்டிகளிலும் விளையாடியிருக்காரு. இவர் ஒட்டுமொத்தமாக 20,394 பந்துகள் வீச்சிருக்காரு. இவரோட சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்ததே இல்லை. இந்த 20,394 பந்துகளில் இவர் ஒரு தடவை கூட ஒய்டோ நோபாலோ போட்டதே இல்லை. இதுதான் இவரோட பெரிய சாதனை. டாப் ஃபோர் கிரிக்கெட் சாதனை யார் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் டிராவிட். இவர் இது வரைக்கும் டெஸ்ட் மேட்சில் 173 இன்னிங்ஸ் விளையாடியிருக்காரு. இவரோட சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 173 இன்னிங்ஸில் ஒரு தடவை கூட டக் அவுட் ஆகவே இல்லை, அதாவது முதல் பாலில் அவுட் ஆகவே இல்லை. இதுதான் இவரோட பெரிய சாதனை. டாப் த்ரீ கிரிக்கெட் சாதனை யார் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, யுவராஜ் சிங். இவர் பண்ண இந்த சாதனையை யாருமே முறியடிக்கவில்லை. 2007 உலகக்கோப்பை போட்டியில் 12 பந்துகளில் அரை சதத்தை விளாசினார். அந்த போட்டியில் இவங்க ஒரே ஓவரில் 6 சிக்ஸர் அடித்தார். அதுவும் ஒரு சாதனை ஆயிடுச்சு. அவங்க இந்த சாதனையை பண்ணனால தான் வெறும் 12 பந்துகளில் 50 ரன் அடிக்க முடிஞ்சிச்சு. இனிமேல் இந்த சாதனையை முறியடிக்கணும்னு என்றால் வெறும் 11 பாலில் அரை சதத்தை அடித்தா மட்டும்தான் அந்த சாதனையை முறியடிக்க முடியும். அது அந்த சாதனையை முறியடிக்கிறது சந்தேகம்தான். டாப் டூ சாதனையை யார் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா. அவரோட சாதனை என்னென்னா, ஒரு நாள் போட்டியில் தனிநபராக இருந்து 264 ரன்கள் குவிச்சிருக்காரு. இந்த சாதனையை யாராலும் இதுவரைக்கும் முறியடிக்கவில்லை. இதுவரைக்கும் டெஸ்ட் மேட்ச்சில் 200 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. ஆனால் ரோஹித் சர்மா 264 ரன்கள் குவிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய சாதனையாக இருந்திருக்கு. டாப் ஒன் சாதனை யார் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டான் பிராட்மேன். அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட கிரிக்கெட்டில் சராசரி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 99.4. அவர் இது வரைக்கும் டெஸ்ட் மேட்சில் தொடர்ந்து 6 முறை சதத்தை விளாசியிருக்காரு. 1937 ஆண்டு இவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாடும் போது அவங்க 6 போட்டி விளாண்டாங்க. அந்த 6 போட்டியிலையும் இவங்க சதத்தை விளாசினாங்கன்ட்டு குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட்லேயே எந்த ஒரு வீரரும் 99.4% விளையாட முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது முடியாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனால் எப்படி? நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.